நண்பர்களுக்கு வணக்கம். கோயம்புத்தூர் காலப்பட்டியில் இருந்து உங்கள் இன்ஜினியர் செந்தில்குமார் பேசிகிட்ருக்கேன். இங்கே நம்ம ஒரு ப்ராஜெக்ட், ஒரு கன்சல்டிங் ப்ராஜெக்ட் ஒன்று இனிஷியேட் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக இது எக்ஸிஸ்டிங் கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்குது, இதில் வந்து அனதர் ஃப்ளோர் நம்ம ரைஸ் பண்ண போகிறோம். இந்த ப்ராஜெக்ட்ஸ் எப்படி இனிஷியேட் ஆகுது, எப்படி வரப்போகுது பார்க்கலாம். ஒரு டெவலப்பிங் ஏரியாவில் ஆல்ரெடி வந்து கட்டப்பட்ட வீடு இது. ஆக்சுவலி கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் ஆல்ரெடி முடிச்சிருக்காங்க, இதுக்கு மேலே நம்ம இன்னும் ஒரு ஃப்ளோர் வந்து ரைஸ் பண்ண போகிறோம். ஸோ பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து இது ஸ்ட்ரக்சுரலி இது எந்தளவுக்கு வயபிள் மேலே ரைஸ் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறத நம்ம ஸ்டடி பண்ணணும். மேலே வந்து பாரபட்டில் எந்த மாதிரி இருக்குது, காலம்ஸ் எப்படி இருக்குது, அதில் ராட் என்ன ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, ஆல்ரெடி கீழே இருக்கிற ஸ்ட்ரக்சரில் என்ன மாதிரி ஸ்ட்ரக்சுரல் ஸ்டெபிலிட்டி இருக்குது, ஏதாவது கிராக்ஸ் இந்த மாதிரி இருக்கா, இதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணிவிட்டு இந்த வேலையை ஆரம்பிக்கிறது பெட்டர். ஸோ நம்ம இப்போ பொதுவாக புதுசாக வீடு கட்ட ஆரம்பிக்கிற நண்பர்கள் கிரவுண்ட் ஃப்ளோர் இன்றைக்கி பண்ணினாலும் ஃப்யூச்சரில் அடுத்த ஃப்ளோர் பண்ணுவோம் அப்படிங்கிற ஐடியாவில் நம்ம இப்போ இருக்கிறோம் இல்லைங்கிறத தாண்டி, ஃபவுண்டேஷன் வந்து அட்லீஸ்ட் ஃபார் ரெண்டு ஃப்ளோருக்கு பண்ணிக்கிறது சேஃபர் சைடு. ஸோ இந்த ட்ராயிங்லாம் வந்து நம்ம ரெடி பண்ணி ஒரு ஸ்ட்ரக்சரல் டிசைன்லாம் நம்ம ஒரு மெயில் அட்லீஸ்ட் எதையாவது ஒரு ஃபோல்டர்லேயோ இதுலையோ வச்சுக்கிறது நல்லது. ஃப்யூச்சரில் பண்ணும்போது அது உதவியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் நமக்கு என்ன மாதிரியான டேங்க் இருக்குது அப்படிங்கிறது முக்கியம். இந்த மாதிரி நமக்கு பிவிசி டேங்காக இருக்குது அப்படின்னா அதை ரிமூவ் பண்ணிட்டு பண்ணிடலாம், இல்லை பர்மனெண்ட்டாக ஒரு காங்கிரீட்டில் டேங்க் இருந்தால் அதை நம்ம டெமாலிஷ் பண்ணிட்டு பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ளஸ் வந்து படிக்கட்டு அமைப்பு எப்படி இருக்குங்கிறதையும் பார்க்கணும். சில பேர் கட்டுறப்போ அந்த படிக்கட்டை அடுத்த லெவல் எடுத்துகிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லாத மாதிரி கட்டிடுறாங்க. ஸோ அதை வந்து நம்ம ப்ரெசண்ட்டாக பண்ணக்கூடியவங்க கவனிக்கிறது நல்லது. இப்போ இங்கே பொறுத்த வரைக்கும் அந்த சேலஞ்ச் இல்லை. ஃப்ரண்ட்டில் ஒரு டாக் லெக் ஸ்டேர் கேஸ் இருக்குது, அதை அப்படியே நம்ம மேலே ரைஸ் பண்ண போகிறோம். இந்த ப்ராஜெக்ட் வந்து நம்ம ஸ்கொயர் ஃபீட் ரேட் மாடலில் அப்ரோச் பண்ணலை, கன்சல்டிங் முறை அப்படின்னு சொன்னேன். அதாவது இந்த ப்ராஜெக்ட்டுக்கான ஆகிற செலவு லேபர் அண்ட் மெட்டீரியல் என்னவோ அதை டைரெக்டாக வந்து ஹவுஸ் ஓனரே பே பண்ணுவாங்க. அப்போ ஹோல்டு அவங்கக்கிட்ட இருக்கும். ஒரு கான்ட்ராக்ட்னா நம்ம அட்வான்ஸு மல்டிபிள் ஸ்டேஜில் பேமெண்ட்டு பே பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் மணி வந்து எப்போ அவங்கக்கிட்ட இருக்கும், எப்பப்போ நம்ம பொருள் வாங்குகிறோமோ அண்டு லேபர் வர்றாங்களோ அவங்களுக்கான பேமெண்ட் வீக் ஆன் வீக் அதை வந்து டைரெக்டாக அவங்க பே பண்ணுற மாதிரியான முறையில் வந்து இந்த ப்ராஜெக்டை நம்ம அப்ரோச் பண்ணுறோம். ஒரு கான்ட்ராக்ட் பண்ணால் என்ன அதில் ப்ராஃபிட் மார்ஜின் இருக்கும் அப்படிங்கிற ஒரு கான்ட்ராக்ட் இருக்குன்னு இருக்கோ அதை வந்து நம்ம சர்வீஸ் சார்ஜாக இதில் மந்த் ஆன் மந்த் பேசிஸில் டிவைட் பண்ணி நம்ம சர்வீஸ் சார்ஜாக கிளைம் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து ஹவுஸ் ஓனர் சைடு வந்து அட்வான்டேஜ் என்னென்னா பணம் வந்து நம்ம ஹோல்டில் இருக்கும். ஒன்று, பொருட்கள் பயன்படுத்துகிறது நமக்கு விருப்பமான இடங்கள்லையோ இல்லை டைப் ஆஃப் மெட்டீரியல் குவாலிட்டி இதெல்லாம் அவங்களே தேர்ந்தெடுக்கிற வாய்ப்பும் இருக்குது. ஸோ பணத்தோட கண்ட்ரோல் இருந்தாலே வேலைகள் வந்து சுணக்க மாறுறதோ இல்லை ஃப்யூச்சரில் எங்கேயா வேலை தாமதம் மாற மாதிரியான விஷயங்கள் தவிர்க்கப்படும் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். ஒரு கான்ட்ராக்டரை பொறுத்த வரைக்கும் பணம் வந்து உள்ளே வந்துட்டு அதை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணி அந்த ப்ராஜெக்ட்டுக்கே ஃபண்டை வந்து ரன் பண்ணுறதுங்கிறது இன்றைக்கி உள்ள சூழலில் சேலஞ்சாக தான் இருக்குது. செல்ஃப் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு வந்து என்னென்னா பணத்தை வாங்காமல் இருக்கிறது. ஸோ அதை அவங்கக்கிட்ட இருக்கும்போது அவங்களுக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கும், நமக்கும் வந்து பணத்தை வந்து வாங்கி எங்கேயும் செலவு பண்ணாமல் ஒரு கண்ட்ரோலாக இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறதன் மூலமாக என்ன அவுட்புட் மியூச்சுவலாக கிடைக்கணுமோ, ஒரு ஹவுஸ் ஓனருக்கு என்ன கிடைக்கணுமோ அது கிடைக்கணும். ஒரு இன்ஜினியராக, ஒரு எக்ஸிக்யூட்டராக அந்த ப்ராஜெக்டை வந்து ரன் பண்ணுறவராக ஒரு இன்ஜினியர் இருக்கிறார் அப்படின்னா அவருடைய பார்ட் என்ன அப்படிங்கிறதும் அவங்களுக்கு அந்த பெனிஃபிட்டு போய் சேரணும். ஸோ ஒரு வின் வின் ஸ்ட்ராட்டஜியில் இதை அப்ளை பண்ணும்போது, இந்த முறையை வந்து நம்ம ஸ்ட்ராட்டஜிஸ் பண்ணும்போது ப்ராஜெக்டை வந்து நோக்கம் வந்து ப்ராஜெக்டோடைய டெவலப்மெண்ட்டில் இருக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை. ஸோ தட்ஸ் ஹவ் வி ஆர் டூயிங். இங்கே வந்து கோயம்புத்தூரில் வி ஆர் ஹேவிங் அவர் எக்ஸிக்யூஷன் பார்ட்னர்ஸ். ஸோ வில் சி இது எப்படி ஃப்யூச்சரில் ஒரு ஸ்டேஜ் எப்படி வருதுங்கிறத பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் த வீடியோ. நீங்கள் வீடு கட்ட போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரியான மாடலில் பண்ண முடியுமா, திங்க் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கூடுதல் தகவல் எதுவும் வேணும்னா யூ கேன் டெக்ஸ்ட் மீ, வி ஷல் ஸ்பீக். தேங்க்யூ.